அடுத்து பார்த்தீங்கன்னா கழித்தலில் பரிமாற்று பண்பு இல்லை, இக்கூட்டினை நியாயப்படுத்துக. கண்டிப்பாக வந்து கழித்தலில் பரிமாற்று பண்பு கிடையாது, இது வந்து கரெக்டு. இக்கூட்டினை நியாயப்படுத்துக அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கழித்தலில் அப்போ 5 எடுத்துக்க, இன்னொரு நம்பர் வந்து 7 எடுத்துக்க. 5 மற்றும் 7 இந்த இரண்டு எண்கள் இதனுடைய இரண்டு எண்களின் கழித்தல் வந்து பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 5 - 7 அப்படின்னு 5 - 7 5 - 7 அப்படின்னா டைரெக்டாகவே நீ எழுதணும். 7 - 5 = 2 பெரிய எண்ணின் குறியது மைனஸ். ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. அடுத்தது நம்பர் 2, 7 - 5 இதுதான் பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கழிக்கணும், அடுத்து திருப்பி கழிக்கணும். 7 - 5 = 2 பெரிய எண்ணின் குறி ப்ளஸ்ஸு. ஸோ ரெண்டும் வெவ்வேறாக உள்ளது. ஸோ 5 - 7 சமமில்லை, 7 - 5 சமமில்லை. தேர்ஃபோர் பரிமாற்று பண்பு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தனது மாணவரிடம் -55 - -27 கழிக்க என்று கேட்டார். அதற்கு மாணவர் 82 என பதிலளித்தார். இது சரியான விடை என்ன? இது தவறு. அவன் அளித்த விடை தவறு, தவறான விடை. ஒரு உதாரணம் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியான விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்கே ஆசிரியர் தனது மாணவர் வந்து கழிக்கணும் என்ன குறி யூஸ் பண்ணணும்? மைனஸ் குறி. ஸோ -55 - -27 கழிக்க. இந்த கழிக்க வந்து கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது. இந்த மைனஸ் வந்து கணக்கிலேயே இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 2 - பக்க பக்கமாக வந்தால் ப்ராக்கெட் போட்டுக்க. ஸோ சமம் -55. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? கண்டிப்பாக ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். மைனஸும் ப்ளஸ்ஸு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸுன்னு சொல்லுவீங்க. இது வந்து ராங். இது ஏன்னா நம்ம கூட்டல் அல்லது கழித்தல் செய்கிறப்போ இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பெருக்கல். வெறும் ப்ராக்கெட்டாக இருந்ததுன்னா பெருக்கல் அப்படின்னு தான் சொல்லிட்டோம். இப்போ இதை என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிக்கும் பொழுது எந்த குறியை நம்ம போடணும்? பெரியனின் குறியை பயன்படுத்தணும். ஸோ 15 - 7 - 8 இது கடன் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ 4 - 2 - 2 பெரியனின் குறி மைனஸ். ஸோ இதோட விட -28. ஆனால் அவன் சொன்ன விடை என்ன? 82. ஸோ இதுதான் சரியான விடை. சிவா தனது கணக்கில் 7500 வைத்துள்ளார். பணம் எடுக்கும் தானே இங்கே ஏடிஎம்மில் போய் 2000 எடுக்கிறார். ஸோ இருப்பு வந்து 7500. எடுத்தது ஏடிஎம்லிருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க? 2000. ஸோ எடுத்தது ₹2000. என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் சரியாக இல்லை, பொறுமையாக எழுதுனா எழுதலாங்க. ஸோ இருப்பில் உள்ளது பேலன்ஸு எவ்வளோ இருக்குது? ஜஸ்ட்டு கழிக்கணும். ஏன்னா ஒரு அமௌண்ட் எடுத்துடுறோம், அதை எடுத்த போக மீதி இருக்குது அப்படின்னா கூட்ட மாட்டோம், கழிக்க தான் செய்யும். ஸோ இருப்பில் ₹5500 உள்ளது. அடுத்த கணக்கு பாரு. சாரி, தெரியாமல் இருக்குது. ரேகா ₹500 எடுத்துக்கொண்டு மருந்தகத்துக்கு சென்றார். அவர் கையில் உள்ளது எவ்வளவு? இருப்பில் உள்ளது. அவள் கைங்க வச்சிட்ருக்கிறது 500 ரூபாய் கையில் வச்சுருக்கா. அங்கே செலவு எது எதுக்காச்சு? 70 ரூபாய், 85 ரூபாய், 25 ரூபாய், 40 ரூபாய் மதிப்புடைய 4 விதமான மாத்திரைகளுக்கு செலவழித்தாள். மீதம் எவ்வளவு? மீதம் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? கழிக்கணும். எதுலேருந்து? இந்த மொத்த செலவை கூட்டி அதிலேருந்து கழிக்கணும். அடுத்து இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? செலவு ஒட்டு மொத்தமாக கூட்டிக்கலாம். 70, 85, 25, 40. இது கூட்டினா 5 - 5 - 10 - 1
எட்டு 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 பதினாறு இருபது. ஸோ மொத்த செலவு தவறாக போட்டோம், 220 ரூபா செலவு பண்ணிட்டோம். ஸோ இது இருப்பில் உள்ளது 500, மொத்த செலவு 220. தேர்ஃபோர் மீதம் உள்ள தொகை எவ்வளவு? ரெண்டையும் கழிக்கணும், இந்த 500லிருந்து 220 கழிக்கணும், 0. மேலே 0 வந்தால் இப்படி கடன் வாங்கணும், 10. இந்த 5 என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டேன். ஸோ 10 இரட்டு போனால் 8, தென் 4 - 2 = 2. இதை வந்து சரியான எப்படி செக் பண்ணிக்கலாம்? இந்த இருப்பில் உள்ள தொகையும் செலவழித்த தொகையும் கூட்டிப்பார், 0, 8, 2, 10 மீது. ஸோ முதல்ல இருந்த தொகை வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல இருந்தது எவ்வளவு? 500 ரூபாய் இருந்தது. ஸோ இதோடு இந்த ஒர்க் ஷீட் 1 வந்து முடிஞ்சது. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டியது ஒர்க் ஷீட் 2 வந்து பார்ப்போம்.